அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பயிற்சி புத்தகத்தின் பயிற்சி தாள்களுடைய விடை விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய பயிற்சி தாள் எண் 1 எண்கள் பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிற வினாக்களுக்கான விடைகளை தெளிவாக விளக்கமாக புரிஞ்சுக்கலாம். வாங்க, முதல் பகுதி பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1வது கேள்வி, பின்வரும் நொற்றுள் எது விகித முறு எண் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பின்ன வடிவத்தில் பி பை கியூ வடிவத்தில் இருந்தாலே அது விகித முறு எண். அப்போ இது ரெண்டும் விகித முறு எண், முடிவுறு தசமம் அல்லது முடிவுறா தசமமாக இருந்தாலுமே கூட அது சுழல் தசமம். இங்கே பாருங்கள், இது முடிவுறா சுழல் தசமம், 0.375375 அப்படின்னு முடிவுறா சுழல் தசமமாக இருக்கிறனால இதுவும் விகித முறு எண் தான். இப்போ விகித முறா எண்ணாக இருக்கிறது எதுனா 9/0. இது பின்னத்தில் தானே இருக்குது அப்படின்னு சொன்னால் ஜீரோங்கிறதால எந்த எண்ணையும் வகுக்க முடியாது, அதனால் இது விகித முறு எண்ணாக இருக்க முடியாது. அடுத்த கேள்வி எண் 2, ஒரு எண்கோடு கொடுக்கப்பட்டிருக்கு. கொடுக்கப்பட்ட எண்கோட்டிலிருந்து பின்வருவனற்றுள் ஏ மற்றும் பியை குறிக்கும் விகித முறு எண்கள் முறையே அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த எண்கோட்டில் 0-1 8 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த 8 பகுதியில் 1, 2, 3 பங்கு இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, ஏ இருக்குது. அப்போ 3/8, ஏ இருக்கிறது 3/8, அடுத்தது பி இருக்கிறது 4/5/8 அப்படிங்கிறதுனால இதுக்கு 3/8, 5/8 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டான பொருத்தமான விடை. அடுத்து கேள்வி எண் 3, பி பை கியூ என்பது ஒரு விகித முறு எண் எனில் பின்வருவனவற்றுள் எது உண்மை அல்ல. பி பை கியூ முழு விகித முறு எண்ணாக இருக்கணும்னா அதாவது கியூ வந்து என்னவாக இருக்காது, 0 இருக்கக்கூடாது. 0 இருந்தால் அது விகித முறு எண்ணாக இல்லை அப்படின்றதுனால கியூ சமம் 0. அடுத்து 4வது கேள்வி, 20/-60 திட்ட வடிவம். திட்ட வடிவமாகவே கீழே வந்து மைனஸ் நம்பர் இருக்க வேணாம், அதனால் மேலே கொண்டு வந்துடலாம். 20/60 சைபர் அடிச்சிடலாம். 1, 2, 3, 2, 6 -1/3 அப்படின்னு நமக்கு கிடைக்கிற இந்த இ ஆப்ஷன் கரெக்டான தேர்வு. அடுத்து 5வது கேள்வி, -1/2 மற்றும் -3/2 குறிக்கும் சரியான எண் கோட்டினை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. -1/2 எதுக்கு இடையில் இருக்குன்னு பார்த்தோன்னா 0-1 இடையில் -1/2 இருக்கும். 3/2 1, 2 மீதி 1, 1.5 அப்படின்றது 1-2 இடையில் அமையும் அப்படிங்கிறதுனால இந்த இ ஆப்ஷன் கரெக்டான தேர்வு. அடுத்த 6வது கேள்வி ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி, -11/17 கூட்டல் எதிரெண். கூட்டல் எதிரெண்ணா கூறிய மாற்றி சொல்லுங்கள். மைனஸில் இருந்தால் +11/17 அப்படின்ட்டு எழுதுனா போதும். பெருக்கல் எதிரெண் கேட்டாங்கன்னா தலைகீழாக மாற்றணும். அடுத்து கேள்வி எண் 7, சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் எது சரியானது, இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டான தேர்வு. எதுக்காக அப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்தோன்னா மைனஸுங்கிற நம்பர் 0 விட குறைவாகத்தான் இருக்கும். அப்போ 0 தான் இந்த எண்ணை விட மைனஸ் எண்ணை விட அதிகமான எண் அப்படின்னால 0 நோக்கி வாய் திறந்த மாதிரி இருக்கிறது கரெக்டான பொருத்தமானது. ஓகேங்களா, அப்போது -2/7 விட அதிகம் 0, 0ங்கிறது தான் அதிகம். அடுத்து கேள்வி எண் 8, -11/50, 13/50, -17/50, 19/50 ஆகியவற்றை இறங்கு வரிசையில் எழுதினால் முதலில் வரும் விகித முறு எண். இறங்கு வரிசைனா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் வரைக்கும் வரிசைப்படுத்தணும். இறங்கு வரிசைன்னு பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு வரிசைப்படுத்தணும். பெரிய நம்பர் இது 19/50, ஏன்னா பகுதியெல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறனால ஈஸியாக வரிசைப்படுத்திடலாம். அதுக்கடுத்து பெரிய எண் 13/50, அதுக்கடுத்தது பெரிய எண் -11/50, அதுக்கடுத்தது பெரிய கடைசியாக வரக்கூடிய எண் -17/50. இதுதான் நம்ம இறங்கு வரிசை அப்படின்னு சொல்கிறோம். இறங்கு வரிசையில் எழுதினால் முதலில் வரும் விகித முறு எண் 19/50, 19/50 இந்த இ ஆப்ஷன் கரெக்டான தேர்வு. அடுத்த கேள்வி நீங்களே எழுதிடலாம், -2/5, -3/5, -4/5, 1/5, 2/5 ஆகியவற்றை ஏறு வரிசையில் எழுதினால் நடுவில் வரும் விகித முறை எண். ஏறு வரிசைன்னா என்ன, இறங்கு வரிசைக்கு சொன்னீங்களா அதே மாதிரி ஏறு வரிசைக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏறு வரிசை என்பது
சிறிய எண்ணிலிருந்து பெரிய எண்ணுக்கு வரிசைப்படுத்துதல். சிறிய எண் இதில் இருக்கிறதுலையே மைனஸ் 4/5, அதுக்கடுத்தது சிறிய எண் மைனஸ் 2/5, அதுக்கடுத்தது 1/5, அடுத்து 2/5, அதுக்கடுத்தது 3/5. இப்படி வரிசைப்படுத்தினதுக்கப்புறம் நடுவில் வரும் எண் 1/5 அப்படிங்கிறது இ ஆப்ஷன் கரெக்டான தேர்வு. அடுத்து 10வது கேள்வி, 1/7 மற்றும் 1/6 சராசரி. சராசரின்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணணும், ரெண்டு எண்களையும் கூட்டி ரெண்டால் வகுக்கணும். அதாவது 1/7 கூட்டல் 1/6 ரெண்டையும் கூட்டி ரெண்டால் வகுக்கணும். மீசியமே எடுத்து நீங்கள் பண்ணலாம், இல்லை குறுக்கு பெருக்கிக்கலாம். 1/6 கூட்டல் 1/7 பை ரெண்டையும் கீழே பெருக்கிக்கலாம், 6/42 டிவைடட் பை 2. அப்போது ரெண்டையும் கூட்டினா 13/42, மறுபடியும் கீழே இறங்கணும், பெருக்கினா 42 ரெண்டால் பெருக்கினா 84. 13/84 நான்காவது ஆப்ஷன் இதுக்கு பொருத்தமான தேர்வு. கேள்வி எண் 11, 2 விகிதமுறு எண்களின் கூடுதலும் ஒரு விகிதமுறு எண் என்பதை குறிக்கும் பண்பு. என்ன பண்புன்னு சொல்லுவோன்னா அடைவு பண்பு. 2 விகிதமுறு எண்களின் கூடுதலும் மறுபடியும் விகிதமுறு எண்ணாக வந்துச்சுன்னா அதை பேர் அடைவு பண்பு அப்படின்னு சொல்லுவோம். இது புத்தகத்தில் உங்களுக்கு தெளிவாக இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. இதில் ஒவ்வொரு பண்புகளை பற்றியும் படித்து வச்சுக்கோங்க. பரிமாற்று பண்பு, சேர்ப்பு பண்பு, பங்கீட்டு பண்புனா என்ன அப்படிங்கிறதெல்லாம் புத்தகத்தில் இருக்கும், தெளிவாக படித்து வச்சுருங்க. கேள்வி எண் 12, கீழ்கண்டவற்றுள் எது கூட்டலின் மீதான பரிமாற்று பண்பை நிறைவு செய்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இதில் 3வது ஆப்ஷன் தான் கூட்டலை பொறுத்து பரிமாற்று பண்பு நிறைவு செய்கிறது. இங்கே இது சமம் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதனால் அது மாதிரி இருக்கக்கூடாது, சமமாக இருக்கணும். 3/8 கூட்டல் 5/8, இதனோட மதிப்பு எப்படி சமமாக இருக்கும், 5/8 முதல் எழுதி 3/8 ரெண்டாவதாக எழுதி கூட்டுறதுக்கு சமமாக இருக்கும். இதுதான் பரிமாற்று பண்பு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரெண்டையும் மாற்றி கூட்டினாலும் அதனோட மதிப்பு மாறாது, சமமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் பரிமாற்று பண்பு. அடுத்து கேள்வி எண் 13, கீழ்கண்டவற்றில் எது பெருக்கலின் மீதான அடைவு பண்பை நிறைவு செய்கிறது. அதாவது அடைவு பண்புன்னா 2 விகிதமுறு எண்களின் பெருக்கு தொகையும் மறுபடியும் ஒரு விகிதமுறு எண்ணாகவே வந்தால் அது அடைவு பண்பு. இது மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு பேர் பரிமாற்று பண்பு. பெருக்கலில் பரிமாற்று பண்பு, அதாவது மாற்றி பெருக்கினாலும் அதனோட மதிப்பு மாறாது அப்படிங்கிறது பரிமாற்று பண்பு. அதனால் இது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் பொருத்தமான தேர்வு. அடுத்து 2வது பகுதி, சுருக்கமான விடை தருக பகுதியில் சுருக்குக. 14வது கேள்வி, -7/8 கூட்டல் 5/8. இதுக்கு நம்ம மீசிமா எடுத்து, 5/6 இதுக்கு நம்ம மீசிமா எடுத்து பண்ணலாம் அல்லது குறுக்க பெருக்கலாம். இப்போது ரெண்டுக்கும் மீசிமா எடுக்கக்கூடிய எண் 24. 24ல் 8 மூன்று முறை அடங்கும், மேலே 3ஆல் பெருக்குனா -3/7 21 கூட்டல். அதுக்கடுத்தது 24ல் 6 4 முறை அடங்கும், 4ஆல் பெருக்குனா 4/5 20. இது குறி வெவ்வேறாக இருக்கிறதுனால கழிக்கணும். பெரிய எண் பார்த்தோங்கன்னா குறி தவிர்த்து பெரிய எண் 21. அப்போ 21லேருந்து 20 கழிச்சா 1. இப்போ குறியை பார்த்துக்காங்க, பெரிய எண்ணோட குறி மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ்னு போட்டு 24. இப்போது இதனோட ஆன்சர் -1/24ங்கிறது சுருக்கான விடை. கேள்வி எண் 15, -5/6லிருந்து எந்த எண்ணை கழிக்க நமக்கு -1/6 கிடைக்கும். எந்த எண்ணுன்னு தெரியாது, -5/6 எந்த எண் கழிக்கிறோம் அப்படின்னு தெரியாது. அந்த எண்ணை வந்து நம்ம உதாரணமாக எக்ஸ்னு எடுத்து வச்சுருந்தோம்னா நமக்கு ஆன்சர் என்ன வரணும், -1/6. இப்போது இந்த மைனஸ் எக்ஸை அந்த பக்கம் கொண்டு வந்துருங்க, இந்த -1/6 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்போ நமக்கு என்னென்னு வரும், -5/6 இந்த மைனஸ் நம்பர் இந்த பக்கம் தான் +1/6 சமம் மைனஸ் எக்ஸ் இந்த பக்கம் தான் +x. இப்போ பார்த்திங்க பகுதி ஒரே மாதிரி இருக்கிறனால எளிமையாக கூட்டிடலாம். இதை திருப்பி கூட நான் எழுதிக்கிறேன், எக்ஸ் சமம் 6 -5 கூட்டல் 1. பகுதி ஒரே மாதிரி இருந்தால் மேலே தொகுதியில் இருக்கிற எண்களை கூட்டிக்கலாம். அப்போது குறி விவரங்கள் கழிங்க, -4/6 அதாவது இது என்ன சுருக்குனா -2/3, 2 2 4 3 2 6, -2/3 என்ற எண்ணை இந்த எண்ணிலிருந்து -2/3 என்ற எண்ணை கழித்தால் -1/6 கிடைக்கும். அடுத்த கேள்வி எண் 16, 15/28 -5/14 தலைகீழியால் பெருக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க.
பதினஞ்சு பை இருபத்தி எட்டு பெருக்கணும், எந்த எண்ணால் பெருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா இதனோட தலைகீழி, பெருக்கல் தலைகீழினா பதினாலு பை மைனஸ் அஞ்சு, கீழே வந்து நம்ம மைனஸ் எழுத மாட்டோம் அப்படிங்கிறனால மேலேயே மைனஸ் எழுதிக்கலாம். இது மாதிரி எழுதிட்டு இதை சுருக்கி அப்படியே பெருக்கலாம் அல்லது பெருக்கிட்டு சுருக்கலாம். நம்ம சுருக்கிட்டு பெருக்கிறது எளிமையாக இருக்கும். ஓரஞ்சு அஞ்சு மூவஞ்சு பதினஞ்சு, அதுக்கடுத்து ஓர் பதினாலு பதினாலு, ரெண்டு பதினாலு இருபத்தெட்டு. அப்போது இருக்கிற எண்களை நம்ம பெருக்கிக்கலாம். ஓர் மூணு மூணு பை ஓ ரெண்டு ரெண்டு, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் மூணு பை ரெண்டு அப்படிங்கிறது இதுக்கான ஆன்சர். கேள்வி எண் பதினேழு, ஒரு மீட்டர் கம்பியின் விலை நாற்பத்தி ஒம்பது பை மூணு எனில் இரநூத்தி ஏழு பை ஏழு மீட்டர் நீளமுள்ள கம்பியின் விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒரு மீட்டர் கம்பியின் விலை கொடுத்து அதை விட அதிகமாக இருக்கிற நீளமுள்ள கம்பியின் விலை கேட்குறதுனால இதை பெருக்கணும். இந்த மாதிரி எடுத்து எழுதிக்கலாம். ஒரு மீட்டர் கம்பியின் விலை நாற்பத்தி ஒம்பது பை மூணு, இரநூத்தி ஏழு பை ஏழு மீட்டர் கம்பியின் விலை இரநூத்தி ஏழு பை ஏழு இன்ட்டு நாற்பத்தி ஒம்பது பை மூணு அப்படின்ட்டு எழுதிட்டா ஓர் ஏழு ஏழு சுருக்கிறப்போ ஏழு ஏழு நாற்பத்தொம்பது, அதுக்கப்புறம் ஓர் மூணு மூணு ஆறு மூணு பதினெட்டு மீது ரெண்டு இருபத்தேழு ஒம்பது மூணு இருபத்தேழு. இது மாதிரி நம்ம சுருக்கிட்ட பெருக்குனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அல்லது இதை பெருக்கிட்டு சுருக்கிறப்போ நமக்கு கடினமாக இருக்குங்கிறனால சுருக்கிட்டு பெருக்குங்க. ஒம்பது ஏழு அறுபத்தி மூணு மீதி ஆறு ஏழு ஏழு ஆறு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு நானூற்றி எண்பத்தி மூன்று ரூபாய். இந்த இரநூத்தி ஏழு பை ஏழு மீட்டர் கம்பியின் விலை நானூற்றி எண்பத்தி மூன்று ரூபாய். அடுத்து பதினெட்டாவது கேள்வி, ஒரு செவ்வக வடிவ அலுமினிய தட்டின் பரப்பளவு, செவ்வக வடிவ தட்டின் அலுமினிய தட்டின் பரப்பளவு மூணு பை நாலு சதுர மீட்டர், அத்தட்டின் நீளம் ஐம்பத்தி ஒன்று பை நாற்பது மீட்டர் எனில் அத்தட்டின் அகலத்தை காண்க. இது மாதிரி கொடுக்கப்பட்டதை எழுதிக்கலாம். செவ்வக வடிவ அலுமினிய தட்டின் பரப்பளவு எல்பி, ஃபார்முலா எல்பி, மூணு பை நாலு சதுர மீட்டர், நீளம் வந்து கொடுத்துருக்காங்க ஐம்பத்தொன்று பை நாற்பது மீட்டர். இப்போ சப்ஸ்டிட் பண்ணிடலாம், நீளம் ஐம்பத்தொன்று பை நாற்பது பெருக்கல் அகலம் தெரியாது சம மூணு பை நாலு, பி மட்டும்தான் நமக்கு வேணும். இது இந்த பக்கம் பின்ன வந்துட்டு அந்த பக்கம் கொண்டாடுறப்போ தலைகீழாக மாறும், அதாவது பெருக்கல் தலைகீழியாக மாறும். அதனால் இதை எழுதிட்டு இதை பெருக்கிட்டு சுருக்கிறத விட சுருக்கிட்டு பெருக்கிக்கலாம். ஓர் நாலு நாலு பதினாலு நாற்பது, ஓர் மூணு மூணு அதுக்கடுத்தது ஓர் மூணு மூணு மீதி ரெண்டு ஏழு மூணு இருபத்தொன்று, நமக்கு மீதி இருக்கக்கூடியது ஓர் பத்து பத்து ஓர் பதினேழு பதினேழு, பத்து பை பதினேழு மீட்டர் அப்படிங்கிறது அலுமினிய தட்டினுடைய அகலம் பத்து பை பதினேழு மீட்டர். அடுத்த கேள்வி எண் பத்தொம்பது, ஒன்று மற்றும் மைனஸ் ஒன்னின் பெருக்கல் தலைகீழியல் முறையே ஒன்று மைனஸ் ஒன்று ஆகும். ஒன்னோட பெருக்கல் தலைகீழி மைனஸ் ஒன் ஒன்று மைனஸ் ஒன்று இல்லை, ஒன்னோட பெருக்கல் தலைகீழி ஒன்று மைனஸ் ஒன்னோட பெருக்கல் தலைகீழி மைனஸ் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க. இதே நியாயப்படுத்தணும், நமக்கு ஒன்றின் பெருக்கல் தலைகீழின்னு எழுதுனா ஒன்று பை அந்த எண், அந்த எண் ஒன்று, அப்போ ஒன்று பை ஒன்றை வகுத்தோம்னா நமக்கு ஒன்றுன்னே கிடைக்கும். மைனஸ் ஒன்றின் பெருக்கல் தலைகீழி ஒன்றின் கீழ் அந்த எண் மைனஸ் ஒன்றுன்னு போட்டோம்னா எப்பயுமே பின்னத்தில் பகுதியில் மைனஸ் நம்பர் இருக்காது, அதனால் மேலே எழுதிடலாம். ஒன்றை மைனஸ் ஒன்றால் வகுத்தா மைனஸ் ஒன்று, அதனால் ஒன்றின் பெருக்கல் தலைகீழி ஒன்று மைனஸ் ஒன்றின் பெருக்கல் தலைகீழி மைனஸ் ஒன்றுனே கிடைக்கிறது. அடுத்த கேள்வி எண் இருபது, ஒன்று பை எட்டு இஸ் கிரேட்டர் தேன் அதாவது விட அதிகம் ஒன்று பை ஒன்பதை விட, அதாவது ஒன்று பை எட்டு விட அதிகம் ஒன்று பை ஒன்பது எனில் ஒன்று பை எட்டு கழித்தல் ஒன்று பை ஒன்பது மிகையாகும் காரணம் தருக. இதில் ஒன்று பை எட்டுங்கிறது மிகையெண், ஒன்று பை ஒன்பதுங்கிறதும் மிகையெண் தான். இந்த மிகை எண்களில் பெரிய எண் ஒன்று பை எட்டு, அப்போது பெரிய எண்ணிலிருந்து ஒரு சிறிய எண்ணை கழிக்கிறப்போ நமக்கு ஆன்சர் வந்துட்டு மிகை எண்ணாகத்தான் வரும், குறை எண்ணாக வராது. இதில் இதெல்லாம் காரணம் சொல்லியிருக்கோம், பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழித்தா நமக்கு எப்போதும் மிகை எண் தான் ஆன்சராக கிடைக்கும் அப்படிங்கிறது இதுக்கான காரணமாக நம்ம கொடுக்கலாம். அடுத்து கேள்வி எண் இருபத்தி ஒன்று, ஏறு வரிசையில் எழுதுக, மைனஸ் ஏழு பை இருபத்தஞ்சி மைனஸ் மூணு பை இருபது மைனஸ் எட்டு பை பதினஞ்சு மைனஸ் பதினொன்று பை முப்பது. இதில் ஏறு வரிசைனாவே நம்ம என்ன சொல்லுவோம், சிறிய எண்ணிலேருந்து பெரிய எண்ணுக்கு வரிசைப்படுத்தணும். பகுதி ஒரே மாதிரி இருந்தால் பின்னங்களை ஈஸியாக நம்ம வரிசைப்படுத்திடலாம், ஆனால் பகுதி வெவ்வேறாக இருக்கிறனால நம்ம இதை பகுதி ஒரே மாதிரியே ஆக்கணும், என்ன பண்ணலாம் மீசியமாக எடுக்கலாம்.
இப்போ இந்த எண்களுக்கு நம்ம மீசிமா டானா வகுத்தல் போட்டு கண்டுபிடிச்சோம்னா அஞ்சால் வகுக்கலாம், அடுத்தது ரெண்டால், ரெண்டால் மூணால், மறுபடியும் அஞ்சால் வகுத்தோம்னா மீசிமா வந்து நமக்கு 300ன்னு கிடைக்குது. கீழே பகுதி வந்து 300ஆக மாற்றணும். இங்கே 25 இருக்கிறத எப்படி 300ஆக மாற்றலாம், 12ஆல் பெருக்கலாம். அப்போது மேலேயும் கீழேயும் 12ஆல் பெருக்கி வகுத்தோம்னா மதிப்பு மாறாது. அப்போது இது 12ஆல் பெருக்கிறப்போ -84/300, இது 15ஆல் பெருக்கிறோம் மேலே கீழேயும். அப்போது -45/300, இது 20ஆல் பெருக்கி மேலே கீழேயும் பெருக்கிறோம். அப்போது -160/300, இது -110/300. இதில் ஏறு வரிசையில் எழுத சொன்னதுனால சிறிய எண் இருக்கிறதுலையே சிறிய எண் எதுன்னு பார்த்தோன்னா -160/300, அதுக்கு சாமானிய எண் -8/15, அதுக்கு அடுத்தது சிறிய எண் -110/300, அது வந்து -11/30, அதுக்கு அடுத்தது 84/300, -7/25, அதுக்கு அடுத்தது -45/300, -3/20. இதுதான் ஏறு வரிசை அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அடுத்த கேள்வி எண் 22, -4/7 மற்றும் 1/7க்கு இடையில் அமையும் 4 விகிதமுறு எண்களை கண்டுபிடி. -4/7, 1/7, இது ரெண்டும் பகுதி ஒரே மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு இடைப்பட்ட எண்கள் என்னென்ன இருக்குன்னா -3/7, -2/7, -1/7, அடுத்தது 0/7 அப்படின்னு நம்ம 4 எண்களை எழுதலாம். 0/7ங்கிறது 0, சரிங்களா? இது மாதிரி 4 விகிதமுறு எண்களை எளிமையாக எழுத முடியும். கேள்வி எண் 23, சம பகுதிகளாக மாற்றி 2/9 மற்றும் 70/90 க்கு இடையில் அமையும் 4 விகிதமுறு எண்களை கண்டுபிடி. இங்கே 90ன்னு இருக்குது, இங்கே பகுதி வந்து 9ன்னு இருக்குது, இங்கே 2/9 இருக்கு இல்லையா, அதை பகுதி வந்து 90ஆக நம்ம மாற்றலாம். அப்போ எப்படி 90ஆக மாற்றலாம், 2/9 × 10 பெருக்குனா நமக்கு 90ன்னு மாறும். அதாவது மேலங்கிலையும் பெருக்கி வகுக்கிறப்போ அந்த எண்ணோட மதிப்பு மாறக்கூடாது. அதனால் 2/10 = 20, 9/10 = 90. இப்போ இந்த எண் கிடச்சிருச்சு, இங்கே எண் 70/90 கிடச்சிருக்கு. அப்போ 70/90 க்கும் 70/90 க்கும் இடையில் இருக்கிற விகிதமுறு எண்களை நம்ம எழுதணும். 21/90, 22/90, 23/90, அதுக்கு அடுத்தது 24/90 அப்படின்ட்டு 4 விகிதமுறை எண்கள் தான் கேட்குறாங்க. நீங்கள் இதில் எத்தனை விகிதமுறை எண்கள் வேணாலும் நம்மளால் எழுத முடியும். எண் 24, மீசிம முறையில் -2/3 மற்றும் -1/5க்கு இடையில் அமையும் 6 விகிதமுறை எண்களை கண்டுபிடின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பகுதியில் இருக்கிற 3க்கும் 5க்கும் மீசிமம் எடுத்தோம்னா நமக்கு 3, 5, 15 மீசிமம் கிடைக்குது. பகுதியை இப்போ என்ன பண்ணும், 15ஆக மாற்றணும். -2/3 அப்படியே எழுதி பகுதி எப்படி 15ஆக மாற்றலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 5ஆல் பெருக்கணும். அப்போ 5ஆல் பெருக்கிறப்ப மதிப்பு மாறும் அப்படிங்கிறனால மேலே இங்கேயும் 5ஆல் பெருக்கிட்டால் மதிப்பு மாறாது. -2/5 = 10, -10ன்னு கிடைக்குது. இங்கே 3, 5, 15 அப்படின்னு கிடச்சிருக்கு. -1/5, இதை மேலே பகுதி வந்து ஒரே மாதிரி மாற்றணும். அப்போது 15ஆக மாற்றணுனால 3ஆல் மேலங்கிலையும் பெருக்கிறேன். 3, 3, -3/15. அப்போ -10/15 க்கும் -3/15 க்கும் இடையில் இருக்கிற விகிதமுறு எண்கள் எது எது, -9/15, -8/15, அடுத்து -7/15, -6/15, -5/15, -4/15 அப்படின்ட்டு ஒரு 6 எண்கள் தான் நம்ம கேட்டிருக்காங்க. 6 விகிதமுறு எண்களை இது மாதிரி எழுதிடலாம். இதை போல் இதை விட அதிகமான விகிதமுறு எண்களும் நம்ம கண்டுபிடிக்கலாம். அதாவது இந்த 2 எண்களுக்கு இடைப்பட்ட விகிதமுறு எண்கள் கண்டுபிடிக்கிற மெத்தட் வச்சு நம்ம நிறைய எண்களை கண்டுபிடிச்சிட்டே போகலாம். மீசிம முறையில் இது மாதிரி நம்ம ஒரு 6 எண்கள் விகிதமுறு எண்களை இதுக்கு கொடுக்கலாம். கேள்வி எண் 25, இரு விகிதமுறு எண்களின் கழித்தல் பரிமாற்று பண்பை நிறைவு செய்யாது, இக்கூற்றை விளக்குக. இரு விகிதமுறு எண்களின் கழித்தல் பரிமாற்று பண்பை நிறைவு செய்யாது. இப்போது ஏதாவது 2 விகிதமுறு எண்கள், விகிதமுறு எண்கள் நான் முழு எண்களாக கூட எடுத்துக்கிறேன், 5, 3, இந்த 2 எண்கள் எடுத்துக்கிறேன். பரிமாற்று பண்பு, பரிமாற்று பண்பு அது கழித்தலை பொறுத்து, கழித்தலில் பரிமாற்று பண்பு அப்படின்னா எப்படி எழுதணும், 5 - 3 இது வந்து சம வரணும், 3 - 5க்கு. அப்போ 5லேருந்து 3 கழித்தா 2, 3லேருந்து -5 கழித்தா நமக்கு -2 வருது. இது சமம் இல்லை, சமம்னு வந்தால் தான் பரிமாற்று பண்பு உடையது. அதனால் இது பரிமாற்று பண்பு இல்லை
அப்படிங்கிறத நம்ம சொல்லிட முடியும். இது போல் நீங்கள் பின்ன எண்கள் எடுத்துகிட்டு கூட ஒர்க் அவுட் பண்ணாலும் இதே மாதிரி பரிமாற்று பண்பு இல்லை என்ற ஆன்சர் தான் நமக்கு கிடைக்கும். அடுத்து கேள்வி எண் 26. ஏதேனும் இரு விகித முறு எண்களின் பெருக்கல் பரிமாற்று பண்பை நிறைவு செய்யும் என்னதை நிரூபி. இப்போது ரெண்டு எண்கள் எடுத்துக்கிறேன், அதாவது 1/5 பின்னத்துலேயே எடுத்துக்காட்டுற பாருங்க, 1/5. இன்னொரு எண் வந்து 2/5 எடுத்துக்கிட்டோம்னா இதனுடைய பரிமாற்று பண்பு பெருக்கலை பொறுத்து, பரிமாற்று பண்பு பெருக்கலில் பெருக்கலில் பரிமாற்று பண்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 1/5 பெருக்கல் 2/5 இந்த மதிப்பு எதுக்கு சமமாக இருக்கும், 2/5 பெருக்கல் 1/5 சமமாக இருக்கும் அப்படின்றோம். பெருக்கி பார்த்துடலாம், 1 2 5 25 இதனோட பெருக்கல் மதிப்பு 1 2 5 25 சமமாக வரதுனால இதில் பரிமாற்று பண்பு இருக்கும், விகிதமுறை எண்களின் பெருக்கல் பரிமாற்று பண்பு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட முடியும். இதோட இந்த பயிற்சி தாளுக்கான அனைத்து கேள்விகளுக்குமான விடை விளக்கம் தெளிவாக கொடுத்துருக்கோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய கணக்குகள் நீங்களும் பயிற்சி எடுங்க, கண்டிப்பாக கணக்கு பகுதியை எளிமையாக கற்றுக்கொள்ள முடியும். தொடர்ந்து பயிற்சி செய்வோம், வெற்றி காண்போம். கணிதம் கற்றலும் கற்பித்தலும் இனிமை. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். யூ வின் ஷோர்.